ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைல்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்னமும் நம்ம எல்லாருக்கும் கடையில் போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பயமும் தயக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. கோவிட் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறுற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். கடையில் கிடைக்கிற அதே ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம ஏன் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது? இன்னையோட ஸ்நாக்ஸ் ரெசிபி தஹி பூரி. கடையில் இருக்கிற டேஸ்ட்லேயே ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதோட தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மின் சட்னி ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி கூட ஒரு 10 டேட்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். அது கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி தண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும், தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா திக்காகணும், அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். புளி சட்னி ஒரு சைட் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கர்ட் சட்னி ரெடி பண்ணிடலாம். நல்லா திக்கான கர்ட் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரும், தேவையான அளவுக்கு உப்பும், இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். சைட் பை சைட் நம்ம வந்து புளி சட்னியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாப்பட் ரெடி பண்ண போகிறோம், அதாவது பூரி. பூரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த பாப்பட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்குது, அப்படி இல்லைனா நம்ம வீட்லேயே ரவாயில் ரெடி பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வச்சுருக்க இந்த பாப்பட் வந்து உள்ளே போட்டு பொரிக்க போகிறோம். பொரித்தோடனே நம்மளோட பூரி ரெடி ஆகிடும். இந்த பூரி கூட சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக அவங்களே ரெடி பண்ணி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க, அது வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா கையை வச்சு மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், சால்ட் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ரெடி, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட்டு புளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ புளி சட்னி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்மளோட பூரியும் ரெடி ஆகிடுச்சு. பூரியை எடுத்து நடுவில் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா போதும், அந்த நடுவில் அழகாக உடஞ்சிரும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ரெண்டாவது வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உள்ளே வச்சுக்கலாம். பட்டாணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டாணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் என்ன ஒன்றாலும் வச்சுக்கோங்க. இந்த முளைக்கட்டின பாசிப்பயிறு அந்த மாதிரி எது ஒன்றாலும் நீங்கள் வந்து இதுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வந்து நம்ம புளி சட்னி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். ஃபோர்த்து வந்து க்ரீன் சட்னி, அதையும் மேலே வந்து அழகாக போட்டுக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து கர்டு, கர்டில் வந்து கொஞ்சம் சுகரும் சால்ட்டும் போட்டிருந்தோம்ல, அதையும் அழகாக மேலே போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கேரட் அழகாக துருவி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பிளெயின் மிக்சர், ஓமப்பொடி. ஓமப்பொடி மிக்சர் வந்து இதே மாதிரி மேலே தூவிக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் மேலே அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சாட் மசாலா எடுத்து அதுக்கு மேலே தூவிக்கோங்க. அடுத்தது வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து சில்லி பவுடர் லைட்டாக வந்து மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. இந்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து நம்மளோட இஷ்டம். நம்ம மேலே எப்படி ஒன்றாலும் என்ன நம்மளுக்கு தேவையோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட தஹி பூரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடையில் பயத்தோட பதத்தோட்டோடு எப்படி செய்கிறாங்களோன்னு நினச்சி நம்ம போய் வாங்கிறதோட நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தன்கேல் கிச்சனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைல்ஸ் கிச்சன்.